கர்த்தர் நல்லவர்ன்ற அந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, மனம் பொருந்தி செவி கொடு, தேசத்தின் நன்மைகளை புசிப்பாய். அப்புறம் கர்த்தர் வந்து சொல்லித்தரதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். வாழ்க்கையில் நம்ம எப்போல்லாம் ஜெயிக்கலாம், எப்படியெல்லாம் ஜெயிக்கலான்றதை கற்றுக் கொடுக்குறார். மனம் பொருந்துறது தான் பிரச்சனையே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய சீரழிவும் நன்மையும் நடக்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனதை சரியான வகையில் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தாந்தோட்டித்தனமோ என்னெல்லாம் நடக்குதோ, அவங்களுக்கு என்னெல்லாம் விருப்ப போகிறாங்களோ என்ன ஆசை, அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அவங்களால கண்டடைய முடியாமல் போயிடுது. ஆனால் வேதம் தெல்லாம் தெளிவாக சொல்லித்தரா இருப்பாங்க கர்த்தர், மனம் பொருந்து. இன்றைக்கி நான் அவங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். இந்த காலை வேலையில் மனம் பொருந்துன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பெரிய கோட்பாடு, இது பெரிய காரியம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. கர்த்தர்கிட்ட உங்கள் மனசை பொருந்துங்க. அப்படின்னா என்னென்னா, அவர் நல்லவர்ன்றதை விசுவாசி கற்றுக்கொள்ளுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர், நீங்கள் நல்லவர் ஆண்டவர். ஏதோ நடந்திருக்கு வாழ்க்கையில், ஆயிரம் விஷயங்கள் நான் கடந்து வந்திருப்பேன், ஆயிரம் காரியங்கள் வாழ்க்கையில் நேரிட்டு இருக்கலாம். சேலஞ்சுகள், சவால்கள், சோதனைகள், துரோகங்கள், கண்ணீர், கஷ்டம், சிலத்தில் மன உளைச்சல், எல்லாத்தையும் நீங்கள் நடந்து கடந்து வந்துருக்கலாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே மனசு அழகாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னென்னா, இதெல்லாம் பார்த்து மாற்றி மாற்றி கொண்டு போயிடாதுங்க. இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இது ஏன் நடக்கணும், இப்படி நடக்காமல் தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்று மட்டும் நினைக்க, என்ன கரெக்டாக மனசை ஃபிக்ஸ் பண்ணு, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அந்த நல்ல கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத எண்ணி பாருங்க. வேதத்தில் நீங்கள் வாட்டிங்கன்னா எத்தனையோ பேர் பார்க்கலாம் பாருங்கள். வேதத்தில் கர்த்தர் எவ்வளோ உதாரணங்கள் வச்சுருக்கிறார் தெரியுங்களா, ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், வாழ்க்கைக்கான வழிகள் பல இடத்துல இருக்கான்னு தேடுவோம், அலைவோம். ஆனால் வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்குது பாருங்கள், மனதை எப்படி சரியான வகையில் ஃபிக்ஸ் பண்ணலாம். யோசுவாவை எடுத்து பாருங்கள், ஒன்றாம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்லித்தரார் யோசுவா கிட்டே. மோசே மறித்த உடனே யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஒரு கலக்கம் வந்துடுதுங்க. என்ன செய்ய போகிறோம்னு யோசுவாக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் பேசுகிறார் யோசுவா கிட்டே என்னென்னு. இரவும் பகலும் இதை தியானம் பண்ணு. எதை, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை. இந்த வார்த்தை என்ன செய்தான், உனக்கு வழிகளை வாய்க்க பண்ணுதான், வாழ்க்கையை சீராக்குதான், செழுமையான எண்ணங்களை உருவாக்கி தருதான் பாருங்கள். அப்போ கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க முடியும்னா, வார்த்தையின் வாயிலாக தாங்க. வார்த்தை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. வார்த்தை இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கும் நம்மளால் போக முடியாது, எதையும் கண்டடைய முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், எல்லா விதமான வளமைகளையும் உள்ளடக்கி வச்சிருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கு. அப்போ தீர்வு எங்கே காண முடியும்னா, கடவுளுடைய வார்த்தையில் தான் தீர்வை காண முடியும். யோவான் எழுதுகிற சுவிசேஷ புத்தகத்தில் சொன்னார் பாருங்கள், அவர் அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அவருக்கென்றே உண்டாக்கப்பட்டிருக்குதான். அப்படின்னா என்ன, அவர் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறார். அவர் தான் வார்த்தை, அவர் தான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியின் கோட்பாடு, அவர் தான் ரகசியங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எங்கே பொருந்தணும், அங்கே கரெக்டாக பொருந்தினா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாச்சிங்கன்னா வேதத்தில் நிறைய இடத்துல உங்களை கொண்டு போய் காட்டுவோம். ஆனால் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க நான் விரும்புகிறேன் பாருங்கள். அந்த 18 வருஷ கூனியாக இருக்கிறா பாருங்கள், அதை வாச்சிங்கன்னா லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் வாச்சிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே வரிசையாக பேசிட்டே வராரு. இயேசு பேசும்போது அந்த ஜெபாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஜபாலயத்தில் அந்த 18 வருஷ கூனி அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லப்படுது. சொன்ன உடனே இவர் அதை பார்த்த உடனே இயேசுவால் அந்த பெண்மணி அப்படி இருக்கக்கூடாதேன்னு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறாரு, அவரை நிமித்தி விடுறாரு. நிமித்தின உடனே அந்த ஜபாலய தலைவனுக்கு ஒரு கோபம் வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு கோபத்தை எங்கே பார்க்கறதுன்னு தெரியாது. எல்லாத்துல நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தரே நமக்கு நன்மை செஞ்சால் கூட அநேக மனுஷரால் அதை பொறுத்துக்கொள்ளவே முடியாது. கர்த்தரே நமக்கு நிறைய மேன்மைகளை கொண்டு வந்தால் கூட சுற்றி இருக்கிற மனுஷனால் அதை தாங்கவே முடியாது. அதை பார்த்துலாம் கவலைப்படாதீங்க. சிலத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைய நன்மை செய்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்னென்னா, மற்றவங்க மேலே போடுற கோபமும் பொறாமையும் தன்மையை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கர்த்தர் உண்மையில் அப்படி நன்மை செய்கிறார். அவனால் முடியல, ஏன் இன்னைக்கு சுகமாக்குனீங்கன்னு கேட்குறாரு. உடனே இயேசு சொல்கிறாரு பாருங்க, அவன் வந்து சாத்தானால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறா, அந்த கட்டை அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா, அவள் ஆபிரகாமின் குமாரத்தின் இல்லையா, அவளை வந்து விடுதலை ஆக்க வேண்டியது இல்லையான்னு உடனே இயேசு அதுக்கு அந்த ஜபாலய தலைவனுக்கு ஆன்சரை கொடுக்குறாரு பாருங்க. அப்போ காரணம் என்ன, அவன் மனசு அங்கே பொருந்தவே மாட்டேங்குது, கர்த்தர்கிட்ட பொருந்தவே மாட்டேங்குது. அவன் மைண்டு ஃபுல்லாகவே பாருங்கள் கோட்பாடு விரோதமாக இருக்குது, கர்த்தர் செயலுக்கு விரோதமாக இருக்குது, கர்த்தர் செய்கிற காரியத்துக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் அந்த பெண்மணிக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் அமைதியாக நிற்கிறா, அவள் பண்ணு வழக்கம் போல் அவள் அந்த ஜபாலயத்துக்கு வரக்கூடிய பெண்மணியாக இருந்துருக்கிறா வழக்கம் போல். ஏன்னா கூனி பாருங்கள், எங்கே போகிறது, யார் அவட்ட பேசுவாங்க, யார் முகத்தை அவளால் பார்க்க முடியாது, நிமிர முடியாது. அவள் வழக்கம் போல் அங்கே வந்துட்டா, அவன் மனதை ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டாக எங்கே ஃபிக்ஸ் பண்ணனா, நான் வந்து ஜபாலயத்துக்கு போகிறத தவறலன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
தொடர்ந்து வந்துனே இருக்கிறா. ஒரு நாள் நன்மை நடந்துச்சுப்பா, அதுதாங்க வாழ்க்கை. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் மனதை சரியான வகையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் ஒரு நன்மை செய்து காமிப்பார், நிமித்தி காமிப்பார், உயர்த்தி காமிப்பார். உங்கள் மனதில் எதை எதை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டு நிற்கிறீங்களோ அந்த காரியத்தினுடைய வெற்றியின் உச்சிக்கே உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து கர்த்தர் காமிப்பார். அப்போ ஆழமாக நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? பாருங்க, அந்த பெண்மணிக்கு முதுகில் கூணு, ஆனால் இருதயத்தில் கூணு கிடையாது. அந்த பெண்மணி இருதயத்தில் நல்லா உயர்ந்து இருந்தா, அதனால தான் அவள் தேவாலயத்துக்கு வர்றதை குறித்து நல்லா ஒரு மேன்மையாக வச்சுருந்தா. பாருங்க, அவள் மனசு ஃபுல்லாக அந்த ஆலயத்துக்கு வரணுன்ற ஒரு எண்ணமும் ஒரு வாஞ்சியும் இருந்துருக்குது பாருங்க. ஆனால் அந்த ஜபாலயத்தெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதை ஜீர்ணிக்கவும் முடியல, அதை வந்து அவனால் எந்த வகையிலும் கொண்டாடவும் முடியல. அதுதான் அவன். இந்த உலகத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க. உங்கள் மனதை கர்த்தரிடத்தில் பொருந்தி கர்த்தர் எவ்வளோ நல்லவர், நன்மை செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறத தீர்மானி. நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ குனிஞ்சிருக்கிறீங்களோ 18 வருஷம் கூட ஆயிருக்கலாம், ஆனால் 19வது வருஷம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் உங்கள் மனதில் 1000 கேள்விகள் இருக்கலாம், என் குணுக்கு காரணம் என்னன்னு அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடைய குமாரத்தி, நீங்கள் கிறிஸ்துவனுடைய குமாரர்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிமித்தி காமிப்பார், உங்கள் கட்டுக்களெல்லாம் முறித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, பிசாசு இவளை கட்டி வைத்திருக்கிறான், அதாவது அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா. இந்த காலை வேலை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கட்டி வச்சுருக்கிறானோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிமிரக்கூடாதுன்னு திட்டத்தை போட்டு உங்கள் முதுகு மேலே ஏறி உட்காந்து உங்களை அழுத்த நினைக்கிறானோ, அந்த இதே காலை வேலையில் அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிமித்தி காமிச்சு, அந்த கட்டுக்களை அழுத்து காமிச்சு, உங்களை உயர்த்தி காமிச்சு, அநேக ஜபாலய தலைவன் எப்படி பார்த்து ஜீர்ணிக்க முடியாமல் இருந்தானோ, உங்களை சுற்றி இருக்கிற கண்களை அப்பிதமான ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து காமிப்பார். சொல்றேன், நம்புங்க, விசுவாசிங்க. அத்த நல்லவர். மீண்டும் நாளைக்கு.